If you have an idea that you genuinely think is good, don't let some idiot talk you out of it. வெல்கம் பேக் டு மிஷன்.ஃபோர்டி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்வலின் தந்தையான ஸ்டான்லி அவரோட வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களோ, அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லை கண்டிப்பாக தட்டிட்டுருங்க. அப்போ நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களும் சேரும். ஓகே வாங்க போகலாம். முதல்ல இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மார்வல்ஸ் சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க பார்த்திங்களா. சூப்பர் ஹீரோஸில் முக்கால்வாசி பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே இவர் தாங்க. இவர் வந்து 1922 December 28 அன்னைக்கு யூரோப்பியில் பிறந்திருக்காரு. இவர் வந்து ஒரு ஜியூஸ் இன மக்களை சேர்ந்தவர். அந்த காலத்தில் ஹிட்லர் வந்து ஜியூஸ் இன மக்களை அதிகமாக கொடுமைப்படுத்தியிருந்தார். அந்த கொடுமையின் காரணமாக இவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே அகதியாக அமெரிக்காவில் இருக்க நியூயார்க்கில் குடிபெயர்றாங்க. அங்கே வந்து இவர் 1BHK-ல தங்கியிருக்காங்க. ஸோ இதிலேருந்தே தெரியுது இவர் ஒரு ஏழ்மனையாக குடும்பம்னு சொல்லிட்டு. இவர் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க வீட்டு ஜன்னலை திறந்து பார்த்தாலே பக்கத்தில் அந்த பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டோட செவர் தான் தெரியுமா. ஸோ அந்த அளவுக்கு இடுக்கெடுக்குமா வீடுங்க இருக்குமா அவருக்கு. அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட் மேலே எப்படியா சேரி போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் இந்த ஸ்பைடர்மேன் ஐடியாங்க. ஓகே, இவரோட பேரண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இவரோட பேரண்ட்ஸ் வந்து இவங்க அம்மா வந்து சரியான அப்பாவிங்க. இவங்க அப்பா வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்து இவங்க அம்மாவை கொடுமைப்படுத்துவார், அடித்து அந்த மாதிரி சண்டை போட்டு நிறைய கொடுமைப்படுத்துவார். ஸோ இதுதான் இவங்களோட பேரண்ட்ஸோட கேரக்டர்ஸ். இவங்க வீட்டில் வந்து இவரும் இவரோட தம்பி பெட்ரூமில் இருப்பாங்களாம். இவங்க அம்மாவும் இவங்க அப்பாவும் சோஃபாவில் தான் படுத்துப்பாங்களாம். அந்த அளவுக்கு சின்ன வீடு. அதுக்கப்புறம் இவர் வந்து வெளியிலேயே போக மாட்டாராங்க அதிகமாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ட்ரெஸ் ஒழுங்காக இருக்காதான் இவர்கிட்ட. அதனால் மற்றவங்க பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிடறான்னு கேட்டிங்களா, வெளியில் போயிட்டு நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு தான் மனசு கஷ்டம். ஸோ வெளியே போவேன்னு சொல்லிட்டு வீட்டுள்ளே தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு மார்வல் கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்றாரு. வேலைக்கு சேரும்போது என்னவா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ வாங்கி கொடுக்குறது, இந்த சிகரெட் வாங்கி கொடுக்குறதா இருக்காரு. அப்புறம் அந்த டிராயிங்க்கு வந்து கலர் அடிக்கிற அந்த வேலை பார்த்துட்ருக்காருங்க. அப்புறம் இவர் குட்டி குட்டி கதைங்களும் எழுதிட்டு இருப்பாராம். ஆனால் சூப்பர் ஹீரோ கதையில் ஒரு நார்மலான லைஃப் கதையை தான் எழுதிட்டு இருப்பாராங்க. இவரோட வேலையை வெளியில் சொல்கிறதுக்கே இவர் கொஞ்சம் அசிங்கப்படுவாராங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாக்டர் இன்ஜினியர்னு சொல்லும் போது இவர் மட்டும் இந்த மாதிரி கதை எழுதிட்டு டிராயிங் பண்ணியிருந்தால் ஒரு மாதிரி தானே இருக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலுமே இவரோட பேஷனை கைவிடாமல் அது கொண்டு போயிட்டே இருந்தாராம். கொஞ்சம் சில நாட்கள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து இந்த மாதிரி வேலையை பிடிக்காமல் ரிசைன் பண்ண போகிறோன்னு சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃப் கிட்டே இதை போய் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சரி பண்ணுறது தான் பண்ணுறீங்க, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் நீங்கள் எழுதிட்டு அதை போய்ட்டு ஒரு டைமேஜ் பப்ளிஷ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்ககிட்ட கொடுங்க, அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இவரும் ஒரு ஸ்டோரி எழுதுறாரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னு டைட்டில் வச்சு ஒரு ஸ்டோரி எழுதுறாரு. அந்த ஸ்டோரியில் வந்து சூப்பர் ஹீரோ இருக்காரு, ஆனால் அவர் வந்து சராசரி மனுஷனாக தான் இருக்கார். எக்ஸ்ட்ராவாக அவர்கிட்ட பவர் மட்டும் தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கனால அமெரிக்காவில் இருக்க எல்லா டீனேஜரும் இது வந்து இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சுங்க. ஸோ எல்லா டீனேஜரும் வாங்கி படிக்க ஆரம்பித்தோன்னே அவங்கள வந்து அவங்களாவே ஹீரோவாக நினச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேறு லெவல் ஹிட் ஆகுதுங்க அமெரிக்காவில் இது. அந்த ஹிட்டை தொடர்ந்து மார்வல் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இவர் நிறைய கதைங்களை எழுத வைக்கிறாங்க. அந்த மூலியமாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த ஸ்பைடர்மேன், அயன்மேன் அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுங்க. இந்த மாதிரி எழுதிட்டு போகும்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய துக்கமான நிகழ்வு அவரோட லைஃப்பில் நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து ரெண்டாவதாக பிறந்த குழந்தை வந்து இறந்து போயிடுதுங்க. அதை அவரால் வந்து தாங்கிக்கவே முடியல. அதில் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிறாரு அவர். மறக்க முடியல அது அவரால். ஆனால் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு எழுந்து வந்து நிறைய கதைகள் எழுக்க ஆரம்பித்தார். ஸோ அந்த கதைகளை எழுத ஆரம்பிச்சுட்டு அந்த கேரக்டரில் உருவாக்க அதை வந்து படமாக உருவாக்க ஆரம்பித்தாங்க. அதுவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கன்வென்ஷனில் சக்க பொடுது படமும். இந்த மாதிரி லைஃப் ஸ்மூத்தாக மூவ் ஆகிட்டே போயிருந்துச்சு. நிறைய படங்கள் நடிச்சார், வேறு லெவலில் புகழ் ஆகிட்டார். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, தமிழ்நாட்டில் கூட நிறையா ஃபேன்ஸ் ஸ்டான்லிக்கு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவருக்கு வந்து புகழ் கிடச்சிருச்சு, பேர் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் மீண்டும் ஒரு துக்கமான நிகழ்வு நடைபெறுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 69 வருஷம் தான் கூட வாழ்ந்த மனைவி உயிரிழந்துடுறாங்க. ரொம்ப டிப்ரெஷன் கால வர்றாரு. ஆனால் என்ன தான் டிப்ரெஸ்டுக்கு ஆளானாருமே கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு எழுந்து வந்துட்டு தன்னோட மகளோட வாழ ஆரம்பிக்கிறாரு. ஆனால் மகளோட வாழ்ந்துட்டுருக்க சமயத்தில் November 13, 2018 அவரும் உயிரிழந்துடுறாரு. இது மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்டாக அமையுது. ஆனால் ஒன்று, என்ன தான் இவர் உயிரிழந்தாலுமே இவர் கிரியேட் பண்ண சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் மூலியமாக எல்லாரோட மனசுலையும் இன்னும் அவர் வாழ்ந்துட்டுருக்காருங்க. இவர்கிட்டருந்து நம்ம என்ன கற்றுக்க வேண்டியதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேஷன் எந்த மாதிரி காமெடியாக இருந்தாலும் சம்பளம் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பேஷன், உங்களோட பேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யார் சொல்கிறது கேட்காதீங்க. உங்கள் மனசுக்கு அந்த வேலை பிடிச்சிருந்துச்சின்னா அதை யார் சொல்கிறது கேட்காமல் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களை ஒரு நாள் தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. குட் பை.